ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ஃபுட் சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கெண்டை மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு அரை கிலோ கெண்டை மீன் வாங்கி நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கெண்டை மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு ஒரு 12 பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம். சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கலாம். 2 டேஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட ப்ரிப்ரேஷன் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா கழுவி வச்ச கெண்டை மீனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் வறுவல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். வாசனை நல்லா வீடே மணக்கும், அதனால் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இப்போ ஒரு 1/2 லெமன் பழம் புழிஞ்சிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 3 டீஸ்பூனாக கூட போட்டுங்க. அது வந்து வறுவலுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீனில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும் இது. அப்போ தான் அந்த கொத்தமல்லிலாம் வந்து இதில் ஊறி நல்ல வாசமாக நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த அளவுலாம் நான் 1/2 கிலோவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 1 கிலோவுக்கு நீங்கள் மீன் இது பண்ணுறீங்க அப்படின்னா அளவுலாம் வந்து டபுள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருக்கும் போதே வந்து மீன் வந்து அதில் போடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா மீன் வந்து கருகி போயிடும், அதனால் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருக்கும் போது போடுங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்து மிளகு ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடே மணக்கும் இந்த மீன் ஃப்ரை. நல்லா மொறுவலாக ஆகட்டும், அப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, கெண்டை மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சி. நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக இதில் பெப்பர் ஆட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் இந்த மீன் வறுவலுக்கு ஒரு டேஸ்ட். தண்ணி டேஸ்ட்டே இந்த பெப்பர் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.